ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆர்எல் கிராஃப்ட். இந்த ஆர்எல் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் இன்னும் கொஞ்சம் டஃபா இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் பாத்தீங்கன்னா ஆர்எல் கிராஃப்ட். அதை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அது ட்விஸ்ட் கிடையாது, என்ன ட்விஸ்ட்னா விளையாட போறது ஏகே, அதுதான் ட்விஸ்ட். எப்படி விளையாடுறான்றத பாத்துருவோமா? ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த உலகத்துல பாத்தினச்சுக்கா எடுத்த உடனே எங்க விட்டானுங்க. ஏய் கார்டுடா கார்டு. ஓ அச்சா, லாக் வராகுது. நான் வந்து நைட்டோ அப்படி நினைச்சேன். ஓகே, இதுதான் பாருங்க, நமக்கு ஹெல்த் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எய்ட் கை உடைஞ்சா கூட உங்களுக்கு தெரியுமா இதுல? ஓகே, தெரிஞ்சிக்கலாம் எந்தெந்த இடத்துல அடிபட்டிருக்கு அப்படின்னு. ஓ இது எனக்கு தெரியும். இது வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி குடிக்கணும், சாப்பாடு சாப்பிடறது இல்லாம. அது மட்டும் அது இருக்கும். ஆக்சுவலி நானும் இதை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அதை விளையாடும் போது யூஸ் பண்றேன். இப்ப சொல்லப்படுறேன் என்ன பண்றதுங்க தலைவர். எனக்கே தெரியாது இந்த கேம் பத்தி. இந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் நடக்கும் இந்த கேம்ல. இதுல அதே மாதிரிதான் சர்வைவல், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா நடக்கும். தெரிஞ்சு போச்சு, உடம்பு மட்டும் தான் பச்சை கலர்ல இருக்கு. மண்டை அடி வாங்கிருக்கு, கை கால் அடி வாங்கிருக்கு. அடி வாங்கிருக்கு எனக்குள்ளே. ஓ மை காட், இது நல்ல ஆச்சி. சீவரக்கா एक्चुअली இது வந்து லோட் ஆவறது அப்படி தெரியுது, மேல வரதுலாம் தெரியுதா? ஐயோ என்ன பலூன்லாம் பறக்குது. அப்படி தான் லோட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் நான் லோட் பண்ணும்போது அப்படி தான் ஆச்சு. ஓகே, நல்ல பயங்கரமான காஸ்டலா இருக்கு. தண்ணிக்கு நடுவுல கட்டி இருக்காங்க. உள்ள போனா டிக்கில அடிக்க போறானுங்க. ஐயோ நண்பர்களே, இங்க பாருங்க இந்த பிசே போய் இப்படி சாவுதுனா பரவாயில்ல. ஆனா இங்க பாறா, தெரியல. ஆனா பேண்டேஜ் யூஸ் பண்ணும்போது கை உடைஞ்சிச்சுனா ஒட்டி. ஆமாண்டா, தனித்தனியா இருக்குல்ல தலை கை காலுன்னு. இதுல சாப்பிட்டா நமக்கு வந்து லைஃப் ஏறாதா? மெடிசன் போட்டாதா லைஃப் ஏறுமா? ஆ இதுதான்டா. ஆனா வழி தாண்டா இல்ல, அங்க இருக்கு ஏனி. பட் டேரி ஓகே ஓகே, பாத்துட்டேன் நான் வழி. இப்ப இந்த தூண்ல ஏறினா மட்டும் என்ன தெரிஞ்சிருக்கும்? செஸ்ட் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன், ஆனா எதுவுமே இல்ல. சார் யார் சார் நீங்க? ஸ்பைடர் எல்லாம் இருக்கீங்க. ஏய் கிராப்னு போட்டுருக்கா, நண்டுடா. அது 100% ஹெல்தா? ஆமா, அது ஆக்சுவலா நான் சில பேருக்கு அப்படிதான் காட்டுது. இது நம்மள அடிக்குமா? ஏய் காக்கா வருது. ஹாய் காக்கா. காக்காவா? காக்காவா? அது என்னது? அது பரவாயில்ல, மைன்கிராஃப்ட்ல இல்ல. இல்ல இன்னும் யாரா? ஏய் ஒரு மாப் போல இருக்குடா. ஐயோ சொருவரும் சொருவரா, எல்லாம் பாக்குறவனுங்கள அடிக்கிறீங்க. அப்ப நாங்க எங்க தான் கேமர் லாக் ஆகுது? ஆஹா, ஓகே. எனக்கு தெரிஞ்சு நம்ம மூணு இதை பாத்துட்டோம். இப்ப கீழே போய் பாக்கலாம் வேற ஏதாவது இருக்கு. ஆமா, டெட் ஆயிடும் போல. ஓகே, இது மேல வேணாம் இப்போதைக்கு. ஓகே, லெட்ஸ் கோ. அடிக்கிறான்டா இன்னுமோ. இன்னும் தேடி வந்து தேடி லெப்ட் கை லெப்ட் கால் வஞ்சு போச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எங்கேயாவது இது கிடைக்கும். வழி எடுத்துக்கலாமா? இதை வெல்ற அனிமேஷனே வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு எல்லாமே. இதுக்குறப்போல அங்கதான் ஜாக்ஸ் போற இருக்காப்ப. பட் அங்க இப்ப போறது இல்ல, ஏன்னா அங்க ரொம்ப சின்னதா இருக்குல்ல, தூரமா வேற இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க போயிட்டு சப்போஸ் தேவையான பொருள் ஏதாவது கிடைச்சதுன்னா அங்க இருந்து நம்ம போட்ல கூட போலாம்ல. தெரியுதா? அப்படியே ஸ்கிரீன் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இங்கேயும் பாரு, நமக்கு அந்த மாதிரி ப்ளர்ரியா தெரியுது. அது கீழியும் பாரு, நம்மளோட இடம் பாத்தியா, ஒரு மாதிரி தான் ஃப்ரீஸ் ஆயி காது. அது நம்ம பாடி டெம்பரேச்சர் மாதிரி கணக்கா? அத விடு, அப்ப இன்கிரீஸ் ஆகுது இப்போ. கரெக்ட். ஆக்சுவலா அது ஓகே, அங்க பார்த்தல ஏதே இந்த ஸ்கிரீன் ஒரு மாதிரி இருக்கு. அத ப்ரோ அத பாரு,
அவசரப்பட வேணாம்டா. அப்புறம் செத்து போயிட்டா இந்த இடம் நமக்கு அப்புறம் திருப்பி கிடைக்காதுல. தெரியுது, கொடி வளருது போல உடம்புல இருந்து. ஏறதுக்கே அது உடம்புலயே ஆட்டோமேட்டிக்கா வளருதுன்னு நினைக்கிறேன். நம்ம போனா கட்சி துப்பிடாதரா, காக்கா எல்லாம் அடிக்குது, டைனோசர் அடிக்காத. எனக்கு டவுட்டா இருக்கு, ஏரியா செக் பண்ணுவோம் கிட்ட போய். ஏன்னா இதுவும் பண்ணலடா இது. ஹரிசாசூர் நீங்க அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு இருட்டுதே என்ன பண்ண போற நைட்டுக்கு தெரியல, அதான் தேடுவோம். இங்கிட்டு போட்டாதான் தூங்க முடியும். அப்புறம் நைட் என்ன மாபு வருமோ தெரியலையே. இதுதானே என்ன சொல்றேன்னா, இப்ப ஏதாவது வீடு மாதிரி கண்டிப்பா இருக்கும்ல, அதுக்குள்ளேயே ஏதாவது பெட் இருக்காது. நம்ம வில்லேஜ்ல கண்டுபிடிக்கணுமே, கண்டுபிடிப்போம். அதனாலதான் இப்ப தண்ணியில நீங்க வந்துருக்கோம். மறைஞ்சிருச்சு யாராவா என்னது? எங்க போனாலும் அடிக்கிறான்டா இல்லையா? இப்ப அச்சம என்ன செத்தே போயிட்டியா? ஆல் டெப்பர் குத்துட்டு வெளில போடாது. எங்கடா ரெஸ்பாண்ட் பண்ணீங்க? இப்ப நைட்டு தண்ணி தான், தண்ணி தான். மேல வந்துடுற, மேல வர. எல்லாமே பியூரிஃபைடு வாட்டர் பாட்டில். ஓகே, ஆக்சுவலா நம்ம தண்ணி குடிக்கணும்ல. மாத்தி சொல்லிட்டா, ஸ்டவ்னு சொல்லிட்டேன். எடுத்து வச்சுக்கேன். ரெக்யர்மெண்ட் வேணுமா? உங்க அப்பா யூஸ் பண்ண முடியல. அந்த காக்கா இது வேணும், நாலு ஜெம் வேணுமா? ஓ, இது வேற இருக்கு. அப்ப ஆக்சுவலா கிடைக்கிறத யூஸ் பண்ண முடியாது போல இருக்கு. ஓகே நண்பர்களே, ஸ்வீட் ஹோம் நண்பர்களே, வீடியோ பார்க்குறவங்களாம் இப்போவே மறக்காம லைக் பண்ணுங்க. இதை கண்டினியூ பண்ண நினச்சிங்கன்னா லைக் மட்டும் பண்ணுங்க, கமெண்ட் வேணும். இப்போ நான் தூக்கத்தை போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக நைட்டு வந்ததுனால நிறைய இடத்துல நம்ம சுற்றி பார்க்கல. நைட்டு வந்தது தூங்கிட்டோம். வேற விஷயம், வில்லேஜ் டூர் போட போறோமா? வில்லேஜ் டூர் அதாவது என்னென்ன இருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் வெளில ஒருத்த சவுண்ட் விடுறான், அவன் யாருன்னு தான் எனக்கு தெரியல. அதே காக்கா முட்டச்சி பாரா, வித்தியாசமா இருக்காண்டா அவன். இவன் யாரா? நண்டு எல்லாம் கலந்து விட்டவங்க. நண்டு பாம்பு, நண்டு பிளஸ் பாம்பு. ஓ அப்படிதானே, நாலு கால் இருக்கு, பாம்பு தலை இருக்கு. புதுசா வந்துருக்கேன்.
ஃபார்மிங், அகிலிட்டி, டிஃபென்ஸ், பில்டிங், அட்டாக், கேதரிங், மேஜிக், மைனிங். நீ இதெல்லாம் பண்ண பண்ண தான் உனக்கு லைஃப் ஏறும் போல. ஆக்சுவலா வந்து நம்மளால யூஸ் பண்ண பண்ணல பாத்தியா, நீங்க வந்து 8 இருக்கணும், 9 இருக்கணும் சொல்லிச்சே. இதுக்கு அட்டாக், டிஃபென்ஸ், அகிலிட்டி, அப்ப இதுக்கு எல்லாமே 16 16 12 அந்த அளவுக்கு நீ வந்து ஸ்கில் ஏத்தற 32ல அவ்வளவு ஏத்தணும் போல. என்னது நிறைய பேர் வரானுங்க. இந்த லோட் ஆவறது வேற எனக்கு பயமா இருக்குடா, ஏதோ அனிமல் வர மாதிரி கீழ இருந்து வருது. மேல இருந்து வந்தா கூட பரவாயில்ல, கீழ இருந்து தான் வருது. அது அந்தரத்துல தொங்குதுல, அதனால அப்படி தெரியுது நமக்கு. இவர்களே என்னது இது, கேம் பாயில வேற ஏதாவது இவ்வளவு இருக்குமா? இல்ல செத்து போயிருக்குமா, இல்லனா சும்மா சில மாதிரியான்னு தெரியல. ஆனா அப்ப கூட எப்பறா இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க? பிசிஎஸ் ஆவது சாவதுன்னு உனக்கு இப்ப தெரியதா? நிறைய லோட் ஆகுது ஆக்சுவலா, அதனாலதான். இது பாரு, டெசர்ட் டெம்பிள்ல ஏதாவது குட்டியா, ஆனா வலியே இல்ல, அதான் பிரச்சனை. சார் வழி இருக்கா, வழி இருக்கா, உடச்சிட்டே போயிடலாமா? வேறடா வேற வழி, எப்ப இது உடஞ்சு முடிக்கிறது? கையிலே வேற வழி இல்லையே, கைக்கு வராது. அப்படியே போய் ஆடை குச்சி உள்ள போக முடியல. ஆஹா, டிஃபரெண்டா இருக்கு. யாராவது ராஜா ராணி யாராச்சும் இருப்பாங்களா? அரசு இருக்கலாம், தெரிஞ்சு நிறைய புதுசு புதுசா தானே இருக்குது. வேற துடிக்குது, கம்முன்னு இருப்பா. இருக்கான்டா, இங்க இருக்கானுங்க. அப்ப இவனுக்கு இந்த ஏரியாக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆயிருக்காங்க போல. இல்ல, இந்த கேம்ல வில்லேஜ் இப்படிதான் இருக்கும் போல, புரியுதா? எல்லாம் கொடுத்ததேதான் குடுக்கறானுங்க. அதெல்லாம் வேணாம், பண்ணோம். சஸ்பீஷியஸ் சூப்பெல்லாம் குடுத்துருக்காங்க, ஆனா இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஆனா யூஸ் பண்ண போறேன்னா கண்டிப்பா எனக்கு தெரியல. வேணா இது வேணா எடுத்து வச்சுக்கலாம். அந்த பிரெட் டெத் தாம்பரம் எனக்கு தெரிஞ்ச பேரு. இல்ல இல்ல, எத்த வரானுங்க மொத்தமா? ஒண்ணு இல்ல, அந்த வீட்டுக்குள்ள போயிட்டேன்னு வச்சுக்கோ, அங்க உள்ள போயிடலாம் சேஃபா, அங்க போய் படுத்துடலாம். அது வரைக்கும் நீ போயிருவியா? அடிக்கிறானுங்க, அப்புறம் தடிக்கு வந்தா முடிஞ்சு போச்சு. வந்துட்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட். சார் சார் சார், கொஞ்சம் அடிக்காம வந்தீங்கன்னா. ஏன்னா நான் ரீஸ்பான் பாயிண்ட் வர எங்க வச்சேன், அந்த வில்லேஜ்ல இருந்தது. இது புதுசு, எங்க போறா? பாத்தியாத பாத்தம் பாத்தோம். இவனா பாரு என்ன அடிச்சு பாப்போம். வாழலாம்
ஓ டக்குன்னு இடிக்குது. ஏ இறா இறா வர இறா, ஏ தண்ணில போய் செத்து போயிரா. கேம் கிளிச் ஆகுதுடா, இவன் அடிச்சா நின்னே போச்சு ப்ரோ. ஆ வந்துருச்சு. இல்ல இவனை அடிக்க வேணாம், இவனை அடிச்சா கேமே அதுவாகுது. இது என்னது இப்போ? நார்மலா இருக்கும், நார்மலா இருக்கும், நார்மலா இருக்கும். அதோட வித்தியாசமா இருக்கு. இதுக்கு பேரு புது வில்லேஜ்ல எதுவும் கிணறு போல. ஓகே டேய், கிணறுன்ற மறுபடியும் ஏற முடியடா. அந்த இடத்த ஓட அப்பதான் ஏற முடியும். எங்க இதை வச்சு எப்படி உடைக்கிறதா? குச்சி 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 இருக்கு. யாரும் பக்கத்துல இல்ல சொல்றதா? ஓ பக்கத்துல எவனும் கத்த மாட்டான் அந்த மாதிரி சொல்றான். இது ரெண்டு கொம்பு மட்டும் முன்னாடி இருக்கு, நண்டு மாதிரியான பெருசு இருக்குது எறும்பு. ஐயோ அது பக்கத்துல நான் போவேன். ஏய் வில்லேஜா? ஏய் என்னடா வில்லேஜ் கடச்சிக்கிட்டே இருக்கு. பின்ன செத்து செத்து போனா அட்லீஸ்ட் தூங்கடா நாயே. எந்த பொருளும் வச்சு இல்லாம ஏன்டா தண்டத்துக்கு சுத்தின்னு இருக்க? நம்ம சர்வே பண்றோம் ஓகேவா? ஏன்னா நம்மளால மரத்தை அப்பெல்லாம் ட்ரை பண்ணவும் உடைக்கவே முடியல. இத உட்டு ஸ்வாட வச்சாவது பாரு, இந்த ஆக்ஸ் வச்சு அடிச்சாலே இவ்வளவு பொறுமையா அடிக்குது. அதுதான் நீ எதை வச்சு நோடனாலும் உடஞ்சு போய் வருது, புரியுதா? இது வச்சு வந்தாலே உடஞ்சுதான் வரும்னு நினைக்கிறேன். மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை கண்டிப்பா அடுத்த எபிசோட்ல ட்ரை பண்றோம். அது வரைக்கும் பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை. See you.